அடி கொடுத்தது ஒருவர் ஆயின்மெண்ட் கேட்பது இன்னொருவர் இடமா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் எப்போதும் விடை கிடைச்சதே இல்லை. அந்த படம் ஓடலை, அதனால் இந்த படம் விடமாட்டோம் என்கிற லாஜிக் இல்லாத ரவுடிதனத்தை பல காலமாகவே மெயின்டைன் பண்ணி வருகிறது விநியோகஸ்தர்கள் வட்டாரம். அப்படிதான் தனுஷின் தொடரி பட தோல்விக்கு அஜித்தின் AK-57 படத்தில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி மிரட்டல் விடுத்தார்கள். ஆக மொத்தம் AK-57 வருகிற நேரத்தில் தொடரியை காரணம் காட்டி சிக்கலுக்குள்ளாக்குவார்கள் என்ற திகுதிகுப்பு மறையவில்லை. இதற்கு இப்போது முற்றிலும் விடை கிடைத்துவிட்டது. பல்கோரியா படப்பிடிப்பை முடித்துவிட்டு இன்று சென்னை வந்து சேரும் அஜித்திற்கு இந்த தகவல் மகிழ்ச்சியை அளிக்கும். அஜித்தின் AK-57 படத்தை சசிகலாவின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட ஜாஸ் சினிமா வாங்கிவிட்டதாம். எப்பவுமே ஆளுங்கட்சி ஒரு விஷயத்துல தலையிட்டிருக்கிறது என்றால் அடங்கி வாசிப்பார்கள் விநியோகஸ்தர்கள். அந்த வகையில் AK-57 கிளீன் பச்சை கொடி காட்டப்பட்டுவிடும். படம் வெளியாவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்றாலும் இப்பவே ரூட்டை கிளியர் செய்து வைத்திருப்பதும் நல்லதுக்கு தானே.